அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்களுக்கு வருகிற மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலா பலன்களை அமைக்க இருக்குது, ஜாதக ரீதியாகவும் கிரகநிலை ரீதியாகவும் அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன. சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை அமையப் போகுது, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைய இருக்கும் லாபமா நஷ்டமா, அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் சேர்ந்தவருக்கு இந்த மார்ச் மாதம் அமைய இருக்கும் ஆதாயங்கள் என்ன, அரசியல் துறையினருக்கு அமைய இருக்கும் வெற்றி வாய்ப்புகள் என்ன, மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல கல்வியில் எந்த மாதிரியான முன்னேற்றம் அமைய போகுது, விவசாயத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான விளைச்சலும் வருமானமும் வரப்போகுது, பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் சரி, அலுவலகங்கள்லயும் சரி, பொது இடங்கள்லயும் உறவினர்கள் மத்தியிலையும் என்ன மாதிரியான பலாபலன்கள் பெண்கள் சந்திக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம சிம்மராசி நேயர்களுக்கு ஜாதக ரீதியாகவும் கிரகநிலை ரீதியாகவும் கூறப்படும் அறிவுரைகள் என்ன, அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தை அனுகூலமான மாதமா மாத்துறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற முழு பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனங்க இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதம் முழுவதும். மேலும் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறாருங்க. சனி பகவானும் சுபத்துவ பாதையில் நிலை கொண்டுள்ளதால குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க இந்த மார்ச் மாதம் முழுவதும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் நினைத்தவை நடக்க போகுதுங்க. சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பண வரவும் உண்டாக போகுது அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே மாதிரி சிம்மராசி நங்கையர் பலருக்கு மழலை பாக்கியம் கிட்டும் உள்ளதுங்க இந்த மார்ச் மாதத்துல. அதே மாதிரி சிம்மராசியை சேர்ந்தவர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற மாதமா இந்த மார்ச் மாதம் அமைய போகுதுங்க. அதனால திருமணம் சம்பந்தப்பட்டமான விஷயங்களை இந்த மார்ச் மாதம் நீங்க தொடங்குவது மூலியமா அதற்கான வெற்றியும் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு உகந்த நல்ல வரனும் அமையறதுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னா விவாகரத்து போன்ற வழக்குகளில் கூட சமரசம் ஏற்படும் அளவிற்கு குரு பகவான் அளவற்ற சுபபலம் பெற்றிருக்காருங்க. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் சொந்த வீடு அமையும் பேரும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல குழந்தைகளின் படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைய போகுதுங்க. அதே மாதிரி சிம்மராசி நேயர்கள் குழந்தைகளின் படிப்பில் ஏற்படும் முன்னேற்றம் காரணமா பிள்ளைகளோட மேற்படிப்புக்கான முயற்சிகளை இந்த மார்ச் மாதத்துல நீங்க எடுக்க போறீங்க. அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இந்த மார்ச் மாதம் நீங்க எடுக்கிறது மூலியமா அதற்கான நல்ல வரணும் அமைவதால இந்த மார்ச் மாதம் பொன் பொருள் சேர்க்கை அமைய போகுதுங்க சிம்மராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்துல ஜீவன காரகரான சனி பகவான் தொடர்ந்து பலமாக சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதால ஊதிய உயர்வு, சலுகைகள் உயர்தல், மேலதிகாரிகளின் ஆதரவு ஆகியவைய நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சிம்மராசி நேயர்களுக்கு இவ்வளவு காலமா இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இப்போது எவ்வித முயற்சியும் இன்றி கிடைக்க வாய்ப்புகள் உருவாக போகுதுங்க. அதே மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக போகுதுங்க. வேலையை இழந்து வாடும் சிம்மராசினருக்கு வேறு ஒரு நல்ல வேலையும் கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி தற்போது பணியாற்றி வரும் அலுவலகங்கள்லயோ இல்ல வேலை பார்க்கும் இடங்களிலோ பல சச்சரவுகள் இருந்து வந்த நிலையில வேறொரு நிர்வாகத்திடம் வேலை தேடி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கான நல்ல பதிலும் இந்த மாதத்துல உங்களை தேடி வரப்போகுதுங்க. அடுத்து பார்த்தோம்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தோம்னா, உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் தொழிலை விஸ்தரிப்பதற்கும் உதவிகரமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம். அதே மாதிரி புதிய துறைகளில் பிரவேசிப்பதற்கு அனைத்து பிரதான கிரகங்களும் அனுகூலமான நிலைகள்ல வளம் வருகின்றன. இவ்வளவு காலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அனுமதி, நிதியுதவி, பொறியியல் வழிகாட்டுதல் ஆகியவை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீடு பயனடையுங்க. நீங்க இந்த வாய்ப்பை தகுந்த முறையில பயன்படுத்தி முன்னேறுவது உங்க கையில தாங்க இருக்கு. இந்த மாதத்துல கிடைக்கும் வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்தி கொள்வதன் மூலியமா பல நன்மைகளை நீங்களும் சரி, உங்க குடும்பமும் சரி, உங்கள் உற்றார் உறவினரும் கூட பல நன்மைகளை பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதனால வர வாய்ப்பை தட்டி கழிக்காம எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி இறங்கி வேலை பார்த்து அதுல முயற்சித்து முன்னேற வேண்டியது உங்க கையில தாங்க இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க பட்சத்துல நீங்கள் எடுக்கும் முடிவுல தாங்க இருக்கு.
அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் அனுகூலமான மாதம் இது சிம்மராசினருக்குங்க. குறிப்பாக தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், கீழ்மட்ட ஊழியர்கள், சினி கதாசிரியர்கள் ஆகியோருக்கு பல நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் நிலை கொண்டு இருக்குதுங்க. இந்த மார்ச் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்துள்ள தியேட்டர் உரிமையாளர்களும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. இந்த மாதத்தில் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாங்க. அதே மாதிரி கலைத்துறையினரை சேர்ந்தவர்களும் கூட அரசியல் தொடர்புகள் ஆதாயத்தை பெற்று தரப்போகுதுங்க. இந்த மார்ச் மாதத்துல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான சாதகங்களும் பாதகங்களும் அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் ஆதரவாக இருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. இந்த மாதத்துல வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான போக்கு உருவாக போகுதுங்க. அதே மாதிரி செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் பிரமுகரின் தொடர்பு சமய சஞ்சீவினியாக கை கொடுக்க போகுதுங்க. இந்த மாதத்துல சிலருக்கு கட்சி மாறும் வாய்ப்பும் அதன் காரணமாக நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலாபலன்களை அமைக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணவ மாணவியருக்கு இந்த மார்ச் மாதம் கல்விக்கு அதிபதியான புதன் பலம் குறைந்து சஞ்சரிப்பதால மனதில் தேவையற்ற கவலைகளும் குழப்பங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. தேர்வு தருணங்கள்ல படித்தவை நினைவிற்கு வராது. அதே மாதிரி சேர்ந்தாற் போல சில மணி நேரம் தொடர்ந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. தடங்கல்கள் நிறைய ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மார்ச் மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கவனம் பல பக்கம் சிதறுங்க. படிக்கணும்னு எண்ணம் இருந்தாலும் அதற்கான மனது வந்து ஒத்துழைக்காதுங்க. எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அமர்ந்தாலும் கூட பல நினைவுகள் உங்களுக்கு கண்முன் வந்து அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு தான் தோணுமோ தவிர படிக்கணுங்கிற எண்ணம் துளி கூட வராதுங்க. அதற்கு முழு காரணம் இங்க நீங்க இல்லைங்க, கிரக நிலை தாங்க. அதனால சற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. விவசாயத்துறையினர் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க போகுதுங்க. இந்த மார்ச் மாதத்துல என்றோ பட்ட கடன்களை கவலை அளிக்குங்க. அதே மாதிரி சந்தை நிலவரம் சாதகமாகவே நீடிக்குங்க. இந்த மார்ச் மாதத்துல அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்குங்க. கால்நடைகளினால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்மணிகளின் நலன்களுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர்கள் குருவும் சுக்கிரனும் தாங்க. இந்த இருவருமே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளதால நிம்மதியான காலமாகுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையுங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு குடும்ப நிர்வாகம் எவ்வித பிரச்சனையும் இன்றி நடைபெற போகுதுங்க. பெண்கள் கருத்தரிப்பதற்கும் உதவிகரமாக அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே மாதிரி திருமணத்திற்கு காத்திருக்கும் நங்கையருக்கும் மிக நல்ல வரன் அமைய போகுதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு ஜாதக ரீதியாகவும் கிரக நிலை ரீதியாகவும் கூறப்படும் அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகுவின் சஞ்சார நிலை மட்டும் தொடர்ந்து அனுகூலமற்று இருப்பதால அதுவும் பாக்கிய ஸ்தானத்துல அவருக்கு மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. அதிக அலைச்சலை தவிர்க்கவங்க. பிறருக்காக சாட்சி கையெழுத்து போட வேண்டாங்க. இந்த மாதத்துல உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை பிறருடன் வாதிக்க வேண்டாங்க. அது பிற்காலத்தில் பல பிரச்சனைகளை உங்களுக்கு இட்டு செல்லுங்க. யாருடன் என்ன பேசுறோங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து பேசுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜாதக ரீதியாவும் கிரக நிலைகள் ரீதியாவும் கூறப்படும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து தினமும் ஸ்ரீமத் நாராயணம் ஒரு தசகம் படித்து வந்தால் போதுங்க. கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை நீங்க கண்கூட பார்ப்பீங்க. அதே மாதிரி சிம்மராசி நேயர்களுக்கு அனுகூலமான தினங்கள்னு கூடக்கூடிய மாதத்தின் 10 தினங்கள், இந்த தினங்கள்ல நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நீங்க எடுக்கும் முக்கிய முடிவுகளை இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கிறது மூலியமா பல நன்மைகளை நீங்க பெறுவீங்க. இந்த நாட்கள்ல ஏதேனும் தவறான முடிவுகள் நீங்க எடுக்க போறதா இருந்துச்சு அப்படின்னா, கிரக நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சுட்டிக்காட்டி நல்ல முடிவா உங்களுக்கு எடுக்க வைக்குங்க. அதே மாதிரி திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமைகிறதுக்கு இந்த அனுகூலமான தினங்கள்ல நீங்க திருமணம் சம்பந்தமான முடிவு எடுக்கும் போது நல்ல வரனை நீங்க அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அதனால முக்கிய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அனுகூலமான தினங்களை எடுக்கிறது மூலியமா கைமேல் பலனை பார்ப்பீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லக்கூடிய 2.5 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களா கருதப்படுதுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். நீண்ட நேர பயணமோ தொலைதூர பயணமோ இல்ல இரவு நேர பயணமோ மேற்கொள்ளாதீங்க. அலுவலகங்கள்லயும் சரி குடும்பத்திலையும் சரி நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு உணர்ந்து பேசுங்க. ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சொல்லி சும்மா இருக்கிறதுங்கிற கதையா யாரோ ஏதோ சொல்ல போய் அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற பேசுற மாதிரி ஆயிடுங்க. இதனால எல்லோருக்கும் நம்ம மேல கோபமும் ஆத்திரமும் வர்றதுக்கு
வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிருப்போம், நம்ம நல்லது தானே சொன்னோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நமக்கு தெரியாமையே நம்ம ஏதாவது தவறா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த நாட்கள்ல நமக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத பட்சத்துல தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்லாம் நம்மளே போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுங்க. அதனால இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா நடந்துக்கிறது நல்லது.